Hi friends, in the video, one existing project Git எப்படி add பண்றதுன்னு பாப்போம். இப்போ என்கிட்ட ஒரு project already இருக்கு. அந்த project குள்ள பாத்தீங்கன்னா நான் நிறைய files and folders எல்லாம் வச்சிருக்கேன். So இப்போ இதுல எப்படி Git add பண்றது அப்படினா first வந்து என்னோட existing project ஓட root directory, அதாவது என் மொத்த project ஏம் வச்சிருக்கிற directory அங்க போயிடு right click பண்ணனும். Git bash here அப்படினு Git bash open பண்ணிக்கணும். பண்ணிட்டு Git init பண்ணோம்னா initialized empty directory in nammaloada existing project appdinu vandiruchu inge pathinga dot git add aayiruchu so ipo inge vandittu git status appdinu na check pandren ipo em project kulla irukra ella folders and files ellathiyume kaatudhu inge instruction kudukudhu git add neenga vandu file name kudutha add panikalam nu namma ipo existing project nala nariya files irukku adanal ellathiyume add pannanum adukku simply na git add dot appdinu solliren so ella files um add aayiruchu adutha vandu git commit hyphen m இனிஷியல் கமிட் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இப்போ என்னோட எல்லா ஃபைல்ஸுமே வந்து கமிட் ஆயிடுச்சு. இப்போ நான் கிட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு செக் பண்ணேன்னா நத்திங் டு கமிட், ஒர்க்கிங் ட்ரீ கிளீன். ஸோ எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்டில் நம்ம நிறைய ஃபைல்ஸ் வச்சுருந்தாலும் ஒரு கிட்டை ஆட் பண்ணி எப்படி நம்ம வந்து இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் கிட்டில் ரெபாசிட்ரியில் கமிட் பண்ணியாச்சு அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ இதில் நம்ம ஏதாவது புது ஃபைல்ஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ பாருங்கள் நான் ஒரு நியூ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ஆட் பண்ணுறேன் நியூ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம கிட்டுக்கு போயிட்டு கிட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தோம்னா புது ஃபைல் ஆட் இருக்கு அப்படின்றது காட்டும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்துட்டு ஒரு எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்டுக்கு கிட்ட ஆட் பண்ண முடியும். இப்போ இந்த எக்ஸசைஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் இல்லை அப்படின்னா ஒரு வெப்சைட் இருக்கு, அந்த வெப்சைட்டோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலைசர் டாட் காம்னு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ இந்த இனிஷியலைசர் டாட் காம்க்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு தேவையான உங்களுக்கு பிடிச்ச சினாரியோ கிளாசிக் ரெஸ்பான்சிவ் நான் வந்து பூட் ஸ்டாப் எடுத்துக்கிறேன் ஒரு சினாரியோ எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி இப்போ நான் ட்விட்டர் பூட் ஸ்டாப் டெவலப்மெண்ட் அப்புறம் வந்துட்டு நிறைய ஃபைல்ஸ் வேணுன்றக்காக எல்லாத்தையும் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்படிலாம் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் டவுன்லோடட் அப்படின்னு சொன்னேன்னா இனிஷியலைசர் அப்படின்னு ஒரு ஜிப் ஃபைல் டவுன்லோட் ஆகும். ஸோ இந்த ஃபைலில் ஜிப்புக்குள்ளே போயிட்டு நான் வந்து இந்த ஃபோல்டரில் இருக்க கண்டென்ட்லாம் காப்பி பண்ணி போட்டுக்க வேண்டியதான். எனக்கு வந்து ஒரு எக்ஸிஸ்டிங் வெப் ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு டெம்ப்ளேட் மாதிரி எல்லாம் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிட்ட இதில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் வந்து ஒரு பப்ளிக் கிட் ரெபாசிட்டரியை எப்படி க்ளோன் பண்ணி அதில் எப்படி கிட் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். தேங்க்யூ.